வந்து கதாவல்லரியில சதுரஹ சஷகஹ பாடம் படிங்க. சதுரஹ சஷகஹ அப்படின்னா புத்திசாலியான ராபிட், சஷகஹன முயல், சரியா படிங்க. கஸ்மன் சிவத் அரண்யே பாசுரக நாமஹ சிம்ஹ வசதி ஸ்ம. நாமஹக்கெல்லாம் விசர்க்கம் கிடையாது, வெறும் நாம, சரியா? நாம சிம்ஹ வசதி ஸ்ம. கஸ்மிஞ்சித் அரண்யே, கஸ்மிஞ்சித் அப்படிங்கிறது அரண்யக்கு போறது, அதனாலதான் அதுவும் சப்தமியில இருக்கு. கஷ்டித் அப்படின்னு வரும் பிரதமா விபக்தி. கஸ்மிஞ்சித் அப்படிங்கிறது சப்தமியில இருக்கு, அரண்யக்கு போறது. கஸ்மிஞ்சித் அரண்யே, ஏதோ ஒரு காட்டில் பாசுரகா நாம, பாசுரகன்னு பெயர் உள்ள ஒரு சிம்ஹ வசதி ஸ்ம, ஒரு சிங்கமானது இருந்து கொண்டு வந்தது. சரியா? ச அதீவ சக்திமான் சக வினா காரணம். அதீவ சக்திமான், அது ரொம்ப சக்தியோட பலசாலின்னு அர்த்தம். ரொம்ப ஒரு சக்திமான் அப்படின்னா அதுக்கு சக்தியோட இருக்குன்னு அர்த்தம், சரியா? அது சக்திமான்ங்கிறது அந்த சிங்கத்துக்கு, சக சக்திமான் சிங்கத்துக்கு அட்ஜெக்டிவ் அது. அதீவ அப்படின்னா மிகவும் அர்த்தம். அப்புறம் சக வினா காரணம் அநேகான் மிருகான் பிரதி தினம் மாரயதி ஸ்ம. சக காரணம் வினா, அது ஒரு காரணமும் இல்லாமல் அநேகான மிருகானு நிறைய மிருகங்களை பிரதி தினம் ஒவ்வொரு தினமும் மாரயதி ஸ்ம கொள்கிறது, சரியா? இட் கில்ஸ் மெனி அனிமல்ஸ் வித்தவுட் எனி ரீசன். அதை அட்டாக் பண்ண வந்தா கொல்றதுல அர்த்தம் இருக்கு, அட்டாக்கே பண்ணாம சும்மா இருந்தாலே எல்லாரையும் கொண்டு, சரியா? அப்புறம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்த சிங்கம் கொல்ற காரணத்தினால வனே காட்டில் சர்வே மிருகாகா எல்லா மிருகங்களும் துக்கிதாக ஆசன்னு ரொம்ப துக்கத்தோட இருந்தது. தேவர் த அதர் அனிமல்ஸ் வேர் அன்ஹாப்பி டியூ டு திஸ் லயன் கில்லிங் எவ்ரிவன். ஓகேவா? அத்தக ஏகதா தே சர்வே மிருகாக பாசுரகம் பிரார்த்தித்தவந்தக சுவாமின் வினா காரணம் ஏவம் மிருகானாம் மாரணேன கோ வா லாபக. யதஹ ஆஹாரார்த்தம், அது படிச்சுட்டுமா? யதஹ ஆஹாரார்த்தம் ஏகோ அபி மிருகஹ பவே பவதே அலம் கில. அதக இதனால, சோ அது இந்த பாசுரகன் ஒரு சிங்கம் இருந்தது, அது ரொம்ப சக்தியோட இருக்கு. சோ இட் வாஸ் கில்லிங் ஆல் த அனிமல்ஸ் எவ்ரிடே தினமும், அதனால மத்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு துக்கத்தோட. அதக அதக டியூ டு தி அபவ் ரீசன் ஏகதா ஒன்ஸ் தே சர்வே மிருகாஹா அந்த எல்லா மிருகங்களும் பாசுரகம் பிரார்த்தித்தவந்தக பாசுரகனை பிரார்த்தித்து கொண்டன. பிரார்த்தித்தவந்தகங்கிறது தவத்து, பிரார்த்தித்தவான் பிரார்த்தித்தவந்தோ பிரார்த்தித்தவந்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம், சரியா? மிருகாக பிரார்த்தித்தவந்தகன் அர்த்தம். தே சர்வே மிருகாக பாசுரகம் பிரார்த்தித்தவந்தக, இதுதான் சப்ஜெக்ட் மிருகாக, ஆப்ஜெக்ட் பாசுரகம், பிரார்த்தித்தவந்தகன்னா கிரியாபதம், சரியா? சுவாமின்னு வினா காரணம் ஏவம் மிருகானாம் மாரணேன கோவாலாபக. சுவாமின் அப்படிங்கிறது ராஜாவை கூப்பிடுறது, ராஜா தானே கிங் ஆஃப் த ஜங்கல். காரணம் வினா, காரணம் இல்லாமல் ஏவம் மிருகானாம் மாரணேன, ஏவம்னா இவ்வாறு, கில்லிங் தம் லைக் திஸ் மார மிருகானாம் மாரணேன கோவாலாபக, வாட் இஸ் அ ப்ராஃபிட், வாட் இஸ் அ கெயின் யூ கெட். யதஹ ஆஹாரார்த்தம் ஏகோபி மிருக பவதே அலம் கில. பவதே அப்படிங்கிறது பவத் சப்தம், பவான் இருக்கணும், பவான்னா நீ, பவான் பவந்தௌ பவந்தஹ. பவதே அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். பவதே உங்களுக்கு ஆகாரார்த்தம் ஏகோபி மிருகம் மிருகா அலம் கில. ஆகாரார்த்தம்னா ஆகாராயன்னு சதுர்த்தி அர்த்தம் வரும். யதஹ ஏனென்றால் ஆகாரார்த்தம் சாப்பிடுவதற்காக, சாப்பிடுவதற்கு ஏகோபி மிருக ஒரே ஒரு மிருகம், ஒரே ஒரு அனிமல். பவதே அலம் கில, அலம்னா இனஃப், இட் இஸ் இனஃப் டு ஹாவ் ஒன் அனிமல் ஃபார் யுவர் ஃபுட் இல்லையா அப்படின்னு கேட்கறது, அலம் கில அப்படின்னு கேட்கறது. ஆஹாரார்த்தம் பிரதிதினம் ஏகைகம் மிருகம் வயமேவ பிரேஷயாமஹ.
அத்தகா இந்த காரணத்தினால அத்திய ஆரம்பிய அத்தியன டுடே அத்திய ஆரம்பிய ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் பவதக ஆகாரார்த்தம் உங்களுடைய பவதகங்கிறது இதே பவத் சப்தம் இது சதுர்த்தியில இருக்கு இது சஷ்டியில இருக்கு பவதக உங்களுடைய ஆகாரார்த்தம் சாப்பிடுவதற்காக சாப்பாட்டிற்காக பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் ஏகைக்கம் ஒவ்வொரு மிருகம் ஏகைக்கம்னா ஒன்னு ஒரு ஒரு அனிமல்னு அர்த்தம் பயமேவ பிரேஷயமாக நாங்களே அனுப்பி விடுகிறோம் பிரேஷயமாக பிரேஷயதி பிரேஷயமாக உத்தம புருஷ பகுவச்சனம் சோ வந்து உங்களுக்கு வந்து இன்னில இருந்து உங்களுக்கு வந்து ஃபார் இட்ஸ் இனஃப் டு ஹாவ் ஒன் அனிமல் ஃபார் யுவர் அஸ் யுவர் ஃபுட் அதனால நாங்க என்ன பண்ணிடுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ கில்லிங் ஆல் ஆஃப் அஸ் நாங்களே ஒவ்வொரு நாளும் உனக்கு சாப்பாடு நீ உன் சாப்பாடா நாங்களே வரோம்ன்றது நீ ஹண்ட்டும் பண்ண வேணாம் உன் இடத்துல உட்காந்துக்கோ நீங்க எல்லாரையும் கொள்றதுக்கு பதில நாங்களா ஒவ்வொரு மிருகத்தை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுச்சோ அப்புறம் பவான் தம் காதத்து பவான் தம் காதத்துன்னா தம் மிருகம் காதத்துன்னு அர்த்தம் நீங்கள் அதை சாப்பிடுங்கள்னா எதை சாப்பிடுங்கள் அந்த மிருகத்தை காதத்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றது காதத்து அந்நிய மிருகான்யத்து இத்தி அந்நிய மிருகான் மா பீடயத்து மத்த மிருகங்களை தொல்லை கொடுக்காதீர்கள் அதர் அனிமல்ஸ் ஃப்ரீடமா சஞ்சாரம் பண்ணட்டும் அதுங்களுடைய டேர்ன் செத்து போற டேர்ன் வர வரைக்கும் அதுங்க நிம்மதியா இருக்கட்டும் அர்த்தம் நீ அந்நிய மிருகானு மத்த மிருகங்களை மா பீடயத்து தொந்தரவு செய்யாதீர்கள் புரியுதா அப்புறம் உத்தவான் அஸ்து பரந்து யஸ்மின் தினே மம சமீபம் மிருகஹ கோ அபி நாகச்சதி ததா சர்வான் மிருகான் மாரயிஷ்யாம் ஏவ இதி பாசுரகன் என்ன பண்ணிட்டு சிங்கம் தேஷாம் அந்த அந்த மிருகங்களினுடைய தேஷாம்னா தேஷாம் மிருகானாம்னு அர்த்தம் பிரார்த்தனாம்னா ரெக்வெஸ்ட் பிரார்த்தனாம் அங்கீகிருத்திய அவைகளினுடைய அந்த பிரார்த்தனையை அங்கீகாரம் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம் லெப்பில் இருக்கு அங்கீகிருத்திய அங்கீகாரம் பண்ணி கொண்டு உக்தவான் சொல்லி சொன்னது உக்தவான்கிறது தவத்து அஸ்து இருக்கட்டும் பரந்து எஸ்மின் தினே மம சமீபம் மிருக கோபினா ஆகச்சதி பரந்து ஆனால் எஸ்மின் தினே எந்த ஒரு தினத்தில் மம சமீபம் எனக்கு பக்கத்துல என்கிட்ட மிருக கோபி மிருகன்னு ஆகச்சதி ஒரு மிருகம் கூட வரல பை மிஸ்டேக் மறந்து போயிட்டீங்கோ இன்னைக்காவது ஒரு நாள் மிருகத்தை அனுப்பல அப்படின்னா ததா அப்பொழுது சர்வானு மிருகானு மாரயிஷ்யாமி ஏவ நான் எல்லா முகத்தையும் கொண்டுடுவேன் மாரயிஷ்யாமி பிளஸ் ஏவ மாரயிஷ்யாம் ஏவன்னு இருக்கு சந்தியில சரியா ததா சர்வான் மிருகானு எல்லா மிருகங்களையும் நான் கொன்றுவிடுவேன்தா அப்புறம் ததனந்தரம் பிரதிதினம் ஜாதி கிரமேண ஏகைக மிருக பாசுரகஸ்ய ஆகாரார்த்தம் ஆகச்சதி ஸ்ம ததனந்தரம் அதற்கு பிறகு பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் ததனந்தரம் அதற்கு பிறகு பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் ஜாதி கிரமேண அப்படின்னா அந்த அதனுடைய ஜாதி பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மான் அஞ்சா நாளைக்கு ஒரு ஜீப்ரா நாளைக்கு ஒரு ஜிராஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு கிரமம் போட்டுண்டு ஏகைக்கா மிருகா அது வந்து இன்வேரியபிளி என்ன ஆகும் த அனிமல்ஸ் விச் ஆர் இன்ஃபீரியர் இன் இதுல பவர் அவைகளை தான் முதல்ல அனுப்பிச்சிடும் இல்லையா ஒரு ஒரு மான் இஸ் இன்ஃபீரியர் தேன் ஒரு ஜீப்ரா இல்லையா சோ அதை விட வந்து ஹைனாவை வந்து லேஸ்ல அனுப்ப முடியாது இத உல்ஃப் அனுப்ப முடியாது சோ ஜாதி கிரமேண அப்படின்னா எதெல்லாம் வந்து கொஞ்சம் பவர்ல லெஸ் இது சக்தியோட இருக்கோ அவைகளை முதல்ல அனுப்பிச்சிடும் அந்த கிரமத்தினால சோ முதல்ல டீர்ஸா போகும் தினமும் டீர் தான் சாப்பிடுமா இருக்கும் அந்த ஜாதி கிரமேண ஏகைகா மிருகா ஒவ்வொரு மிருகமும் பாசுரகசிய ஆகாரார்த்தம் அந்த பாசுரக்கனுடைய சாப்பாட்டுக்காக ஆகச்சதி ஸ்ம வருகிறது வர வர ஆரம்பித்ததுன்னு அர்த்தம் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ம போட்டதுனால அப்புறம் பாசுரகஹ தம் கதாமி கதத் காததி ஸ்ம பாசுரகன் அதை அந்த தம் மிருகம் காததி ஸ்ம அகாதத்து அப்படின்னு அர்த்தம் காதித்தவான் அப்புறம் அந்நியே ச மிருகாஹ அரண்யே நிர்பயம் சரந்தி ஸ்ம இதனால என்ன சோ தி லயன் வில் நாட் கம் அண்ட் அட்டாக் அஸ்
எப்போ எப்பவுமே சிங்கம் எப்படா நம்மள அட்டாக் பண்ண போறதுன்னு ஒரு பயத்தோட இருக்குமோனோ மிருகங்கள், அந்த பயம் இல்லாம போயிடுச்சு. அதனால அந்நேஜ மிருகாகா, மத்த மிருகங்கள் அரண்யே, அரண்யனா காட்டில், காட்டில் நிர்பயம், பயம்னா ஃபியர், நிர்பயம்னா ஃபியர்லெஸ். சோ பயமே இல்லாமல் சரந்தீஸ்ம அவ மாட்டு தேவர் ஒரு சமயம் ஜாதி கிரமேன அந்த கிரமம் ஆர்டர் இல்லையா, அந்த கிரமத்தினால சசகசிய வாரக ஆகத்தா, சசகம்னா முயல், அதனுடைய வாரகம்னா டர்ன், டர்ன் வந்துருச்சு, அதனுடைய சான்ஸ், அது போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆகத்தகங்கிறது ஆகத்தக என்னது முயலானது துக்கேன ரொம்ப துக்கத்தோட சிம்ஹ சமீபம் பிரஸ்திதவான், சிங்கத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சது. அதாவது இன்னைக்கு நம்ம டேர்னு அப்படின்னுட்டு அந்த அந்த முயலுக்கு ரொம்ப துக்கமா வந்துருச்சு. துக்கத்தோட சரி வேற வழி இல்ல போய் தான் ஆனோம் அப்படின்னுட்டு போயிட்டு இருந்தது. ஹி வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டு ரீச் த லைன்ஸ் டென். மார்கே ஏகஹ கூபஹ ஆசி, இது வந்து பிரஸ்திதவான் இருக்கணும், இது வந்து ஸ்தாங்கிற தாத்து, திஷ்டதி இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்திதவான் அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அத்திர ஸ்திதவான் அங்க நின்று இருக்கான்னு அர்த்தம், பிரஸ்திதவான்னா புறப்பட்டான்னு அர்த்தம், ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். மார்கே ஏகஹ கூபஹ ஆசீத், மார்கே வழியில் ஒரு கூப்பம்னா ஒரு கிணறு, ஒரு கூப்பம் இருந்தது, கிணறு இருந்தது. அதுக்கப்புறம் கூபசிய உபரி கச்சன் சஹ கூபே ஆத்மனஹ பிரதிபிம்பம் திருஷ்டவான், திருஷ்டவான் கூபசிய உபரி கச்சன். சோ வழியில வந்து ஒரு கிணற பார்த்துடுச்சு, சோ அந்த கிணறனுடைய மேல போய் உட்கார்ந்துண்டு உபரி கச்சன். சக கூப்பே அந்த அந்த முயலானது கூப்பே அந்த கிணற்றில் கிணற்றில் ஆத்மனக பிரதிபிம்பம் தன்னுடைய பிரதிபிம்பம்னா ரிஃப்ளக்ஷன், அத வந்து பார்த்தது திருஷ்டவான் அப்படின்னு பார்த்தது. ஆத்மனகனா செல்ஃப்னு அர்த்தம் சரியா, தன்னுடைய ஒரு இமேஜ் ஆனது அந்த கூப்பத்துல இருக்கிற ஜலத்துல விழருது, சோ அத பார்த்தது. அப்புறம் ததா தஸ்ய மனசி ஏகஹ உபாயஹ ஸ்புரதி, ததா அப்பொழுது தஸ்ய, தஸ்யனா கஸ்ய, சசகஸ்ய, ததா அப்பொழுது அந்த முயலினுடைய மனசி மனதில் ஏகா ஒரு உபாயகன்னு ஐடியா, ஏகா உபாயா, சோ ஏகா உபாயகிறது இது கட்சிப்டு, ஸ்புரதி அப்படின்னா ஸ்புரிச்சுது, ஒரு ஒரு ஐடியா அப்படியே ஸ்பார்க் ஆச்சு அதுக்கு. அகம் பாசுரகம் ஏதஸ்மின் கூபே பாதயாமி இதி சிந்தயித்வா மந்தம் மந்தம் விலம்பேன பாசுரக சமீபம் கதவான், அகம் நானு பாசுரகம் அந்த பாசுரகன் பெயர் உள்ள அந்த சிங்கத்தை ஏதஸ்மின் கூப்பே இந்த கூப்பத்தில் பாதயாமி தள்ளி விட்டுடுறேன் அப்படின்னு பிளான் பண்ணின்னு வந்தது சரியா. இதி சிந்தித்வா என்று யோசித்து விட்டு மந்தம் மந்தம், மந்தம் மந்தம்னா முள்ளமாக அர்த்தம், விளம்பேன ரொம்ப லேட்டா பாசுரக சமீபம் கதவான், வேணும்ட்டே வேணும்ட்டே ஸ்லோவா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான போட்டுண்டு விளம்பகா அப்படின்னா டிலேன்னு அர்த்தம், டிலே இட் வென்ட் வெரி லேட் டு த நியர் த சிங் நியர் த லயன், பாசுரக சமீபம் கதவான், பாசுரகன் கிட்ட போச்சு, கதவான்ங்கிறது தவத்து கம் இருக்கணும் அதனுடைய தவத்து பிரத்யம். அப்புறம் அத்ய மிருகஹ சமயே நாகதஹ இதி ததா நிதராம் ருக்தஹ ஆசீத், அத்ய மிருகஹ இன்னைக்கு மிருகஹனா அந்த அனிமல், சமயே நாகதஹ அப்படின்னா கரெக்ட் சமயத்துல வரல லேட்டா வருது, இதி ததா அப்பொழுது நிதராம் அப்படின்னா மிகவும் குருத்தஹ ஆசீத், த லயன் வாஸ் ரியலி ஆங்கிரி பிகாஸ் ஹிஸ் ஃபுட் டிட் நாட் ரீச் ஹிம் ஆன் டைம், ஓகே சோ சசக குருத்தஹ ஆசீத் ரொம்ப கோபத்தோட இருந்தது. அப்புறம் சசக மந்தம் கத்வா பிரணம்ய தஸ்ய புரதஹ ஸ்திதவான், சசகஹா சசகமானது மந்தம் கத்வா முள்ளமா போயிட்டு பிரணம்ய நமஸ்காரம், பிரணம்யங்கிறது நம்ம நமத்தி இருக்கணும் அதனுடைய
பிராங்கிற உபசர்க்கம் வந்துட்டு ப்ரா பிளஸ் நம்ம பிளஸ் லெப்பு பிரணம்யான்னு வருது. இந்த ப்ரால இருக்கிற இந்த ரகாரம் என்ன பண்ணிடும்னா அந்த நகாரத்தை நாவாகிடும். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் இந்த நாவ வந்து இந்த பெரிய நாவாக்கிட்டு. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். சோ இந்த நம்ம இதுதான் தாத்து. இதுக்கு முன்னாடி பிராங்கிற ஒரு உபசர்க்கம் போட்டதுனால பிர பிளஸ் நம்ம பிளஸ் இங்க என்ன இருக்கு, லெப்பு இருக்கு. சோ பிரணம்யான்னு வரணும். ஆக்சுவல் பாத்தீங்கன்னா பிரணம்யான்னு வரணும், சரியா? பட் இந்த பிரால இருக்கிற ரகாரத்தினால இங்க வந்து நகாரம். இது ரூல். புராண எப்படி வந்து ராமா ராமசப்தத்துல வந்து ராமானாம் வருது பாருங்க, ராமேன அந்த மாதிரி, சரியா? அந்த ரா வர இடத்துல எல்லாமே மாறி இருக்கு. ம், இல்ல ரா அண்ட் ஷா. சரி, ரே சசகாதம் சமயே ஆகந்த ஆகந்த ஆகந்தவ்யம் ஆகந்தவ்யம் இதி ஞானம் ஞானம் அஸ்தி வா ந வா. சரி, கேக்குறது இது பார்த்து. இந்த இந்த சிங்கம் வந்து இது ரே சசகாதம அதமனா ரொம்ப நீச்சன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது முயலுங்கிறது ஒரு ரொம்ப இன்ஃபீரியர் அனிமல் இல்லையா? ஏ சசகாதம சசகாதம, சரியா? சர்வ சவர்ண தீர்க்கத்துல இருக்கு. சமயே ஆகந்தவ்யம் இது ஞானம் அஸ்திவா நவா அப்படின்னு கேக்குறது. கரெக்டான சமயத்துல வரணுங்கிற ஒரு புத்தி, ஞானம்னா புத்தி உனக்கு இருக்கா இல்லையா? ஆகந்தவ்யம் அப்படிங்கிறது தவ்யத் பிரத்யம். ஆ கமு தவ்யத்து, வர வேண்டும் கண்டிப்பாக, அதாவது பட்டி தவ்யம் அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஆர்டர் போடுறதுக்கு தவ்யத்து வரும். ஆ பிளஸ் கம் பிளஸ் தவ்யத்து. சோ ஆகந்தவ்யம் சமயத்துல கரெக்டாக நீங்க வர வேண்டும் அப்படிங்கிற ஞானம், அந்த அறிவானது அஸ்திவா நவா உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறான். கேக்குறது அப்புறம் கிமர்த்தம் ஏவ தாவான் விளம்பக பிரதம் பவந்தம் காதித்வா ததஹ பரம் சர்வான் மிருகான் மாரயிஷ்யாமி இதி சிம்ஹஹ சஷகம் தார்ஜிதவான் தர்ஜிதவான் தர்ஜிதவான். கிமர்த்தம் ஏதாவான் விலம்பஹ, சோ இவ்வளவு லேட் என்ன, சரியா? ஏதாவான் அப்படிங்கிறது இந்த விலங்கஹ விலம்பஹ வந்து ஜஸ்டிஃபை பண்றது. அதனால இது மாதிரி இதுவும் புல்லங்கம். ஏதாவது பர்யந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவத்து அப்படின்னு வரும். இங்க ஏதாவான்ங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு. கிமர்த்தம் ஏதாவான் விளம்பகா, இவ்வளவு டிலே. பிரதமம் பவந்தம் காதித்வா, முதலில் பவந்தம் உன்னை, பிரதமம் பவந்தம் காதித்வா முதலில் உன்னை சாப்பிட்டு விட்ட பிறகு, ததஹ பிறகு பரம் சர்வான் மிருகான் மாரயிஷ்யாமி அதற்கு பிறகு சர்வான் மிருகான் எல்லா மிருகங்களையும் மாரயிஷ்யாமின்னு கொன்று விடுவேன். ஃபியூச்சர் டென்ஸ் ரிட்ல காரம், சரியா? இதி சிம்ஹ சசாகம் தர்ஜிதவான், இந்த மாதிரி தர்ஜிதவான் மிரட்டித்துன்னு அர்த்தம், சரியா? தவத்து தவத்துல இருக்கு. நெக்ஸ்ட் சசக சவினய முக்தவான் சுவாமின் மயா அபராதஹ ந கிருதஹ. சசகன் என்ன பண்ணிட்டு சவினயம், வினயம்னா ரொம்ப ஒரு அம்புலா, வினயேன சகிதம்னு அர்த்தம். சோ அந்த வினயன சக சவினயம் ரொம்ப ஒரு பணிவ பணிவா என்ன சொல்லிட்டு உக்தவான் என்ன சொல்லிட்டு சுவாயம் சுவாமின் மயா அபராதக நக்ருதக, என்னால் அபராதமானது செய்யப்படவில்லை. ஐ டென்ட் டூ எனி மிஸ்டேக் அர்த்தம், சரியா? இது வந்து பாசிவ்ல இருக்கு. இதுக்கு வந்து ஆக்டிவ் வந்து எப்பவுமே வந்து கிருதகாங்கிற இத்த பிரத்தையும் வந்து பாசிவ்ல யூஸ் பண்ணுவா, அதுக்கு ஆக்டிவ்ல பண்ணும்போது தவத்து யூஸ் பண்ணுவா. அகம் அபராதம் ந கிருதவான் அப்படின்னு ஆக்டிவ்ல சொல்லணும், சரியா? சோ மயா அபராதஹ ந கிருதஹ, என்னால் அபராதமானது செய்யப்படவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பவதஹ சமீபம் சமயே ஆகந்தவ்யம் இத்யேவ அகம் பிரஸ்திதஹ. பவதஹ சமீபம், உங்களுடைய பக்கத்து பக்கத்தில் சமயே ஆனா ஆன் டைம் அர்த்தம், கரெக்ட் டைம்ல ஆகந்தவ்யம் இத்யேவ வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே அகம் பிரஸ்திதஹ நான் புறப்பட்டேன். எப்படி இந்த பிரஸ்திதவான் அப்படிங்கிறது தவது, பிரஸ்திதஹ அப்படிங்கிறது இத்த பிரத்தியம், சரியா? எல்லாம் இந்த ஸ்தா தாதுல இருந்து வருது. அப்புறம் பரந்து மார்கே அன்யஹ ஏகஹ சிம்ஹ ஆசி,
பரந்து ஆனால் மார்கே வழியில் அந்யஹா ஏகஹ சிம்ஹ வேற ஒரு சிங்கமானது ஆசீத் இருந்தது. சஹ மாம் பிருஷ்டவான் ரே குத்ர கச்சந்தி கச்சசீஸ்தி. இதுவே இதெல்லாம் கதை விடுறது இந்த சசகமே. அந்த தன்னுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்ததும் நான் வெல்லல, அதை பார்த்தது சொந்த கதை விட்டுன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஏன் நீ லேட்டா வந்தது, லேட்டா வந்த உன்னோட சேர்ந்து எல்லாரையும் கொல்றேன் பேர் அப்படிங்கறதும் அந்த சிங்கம் அதுக்கு இமீடியட்டா இது என்ன பதில் சொல்றதுன்னா, என்னுடைய அபராதம் இதுல ஒண்ணுமே இல்லை, உங்க பக்கத்தை நான் வந்துட்டேதான் இருந்தேன், ஐ வாண்டட் டு பி ஹியர் ஆன் டைம், பரந்து ஆனா மார்கே அந்யா ஏகா சிம்ஹ ஆசீத், வழியில ஒரு இன்னொரு சிங்கமானது இருந்தது, சகமாம் பிருஷ்டமான் அது என்ன கேட்டது என்ன அப்படின்னா, ரே புத்திர கச்சசி இதி, எங்க போற நீ அப்படின்னு கேட்டது. அப்புறம் இந்த கச்சசி பிளஸ் இதி கச்சசி இதி என்ன சந்தி, இது என்ன சந்தி, தீர்க்க தீர்க்க சவர்ண தீர்க்க சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி. அகம் உக்தவான் பாசுரகஸ்ய ஆஹாரார்த்தம் கச்சாமி தி. அகம் உக்தவான், நான் வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, பாசுரகஸ்ய ஆஹாரார்த்தம் கச்சாமி தி, பாசுரகனான உன்னுடைய ஆஹாரார்த்தம் சாப்பாட்டுக்கோசரம் நான் போறேன் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அப்படிங்கிறது. வேற யாரா படிக்கிறீளா? யார் படிக்கிறேன், ஸ்வேதா படிக்கிறியா? சோவதத்து அந்த அவர்கத்த அக்காரத்தை காமிக்கிறது அந்த அவர்கம் எஸ்ன்னு போட்டிருக்கா. ஏதத் மம அரண்யம், இது என்னுடைய காடு, அத்த மிருகாஹா மம ஆக்ஞாம் பாலையேயுஹு, இங்க வந்து அத்த இங்கு மிருகாஹா மிருகங்கள் மம ஆக்ஞாம் என்னுடைய ஆணையை பாலையேயுஹு அப்படின்னா கடைபிடிக்க வேண்டும், மஸ்ட். பாசுரகஹ குத்ர ச சோரி சோரசிம்ஹ பவேத். சோ வந்து இதெல்லாம் வந்து அது சொல்றது எது, அந்த இன்னொரு ரிஃப்ளெக்டட் சிங்கம் இதுவா இதனுடைய கற்பனை சிங்கம் சரியா, அது சொல்றது என்ன அப்படின்னா, பாசுரகா குத்ர, இந்த பாசுரகன்கிறவன் எங்க இருக்கான், சக சோரசிம்ஹ அது திருட்டு சிங்கம்னா அது அப்படிங்கிறான். பவேத் எல்லாம் விதிலிங்கு, பாலையேயு விதிலிங்கு, இதுவும் பவேத்தும் விதிலிங்கு. அதுக்கப்புறம் பவான் தம் தமத்ரான தமு அத்திர ஆணையத்து, மூணு பதம் இருக்குங்க, தம் பிளஸ் அத்திர தமத்ர, தமத்ர பிளஸ் ஆணையது தமத்ரானயது, பவான் நீ, தம் அவனை, அத்திர இங்கு ஆணையத்து கொண்டு வா, கொண்டு வர அவன் இங்கு நீ அவனை இங்க கொண்டு வரணும், கொண்டு வரப்படட்டும்னு அர்த்தம் சரியா. அப்புறம் அவையோகோ மத்தியே யுத்தம் பவத்து, அவையோகோ எங்க ரெண்டு பேருக்குள்ள சரியா, எங்க ரெண்டு பேருக்குள்ள மத்தியே அவையோகோ மத்தியே யுத்தம் பவத்து சண்டை நடக்கட்டும். அப்புறம் யுத்தே யஹ ஜயதி ச ஏவ பவந்தம் காததூ இதி, இதுல வேற யுத்தே யஹ ஜயதி, யுத்தத்தில் எவன் ஒருவன் வெற்றி கொள்கிறானோ, ஜயதி ச ஏவ அவனேதான், பவந்தம் உன்னை காததூ, இந்த பவந்தம்ங்கிறது பவான் சப்தம் பவத் சப்தம், பவான் பவந்தௌ பவந்தஹ அப்படிங்கிறது பிரதமா விபக்தி, பவந்தம் அப்படிங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம், பவதே அப்படின்னு படிச்சோம் போன பேஜ்ல அது சதுர்த்தி ஏகவச்சனம், அதே மாதிரி பவதஹ அப்படிங்கிறது சஷ்டி ஏகவச்சனம், ஃபுல்லா பவத் சப்தம். எப்படி வந்து தொம் யூஸ் பண்ணா நீங்க வந்து பட்டோம் பட்டசி துவம் லிக்கசி துவம் கச்சசி அப்படின்னு மத்திய புருஷ ஏகவச்சனம் யூஸ் பண்ணணும், இந்த பவத் யோகேன மத்தியமாக பவத் சப்தம் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து மத்தியம இது மத்திய புருஷம் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்க வந்து இதுவே யூஸ் பண்ணிக்கலாம், பிரதம புருஷமே யூஸ் பண்ணிக்கலாம், புரியுறதா? பவான் குத்ர கச்சதி அப்படின்னு கேட்கலாம், நீ எங்க போற, இதுவே தொம் யூஸ் பண்ணா நீங்க குத்ர கச்சசின்னு தான் கேட்கலாம், கச்சதின்னு கேட்டேன்னா ஜீரோ, பவான் பவத் சப்தம் யூஸ் பண்ணா, ஆனா இந்த பவத் சப்தத்துக்கு என்ன, எப்படி துவம்முக்கு வந்து நான் லிங்கம் கிடையாதுன்னு சொன்னேனோ பவத் சப்தத்துக்கு லிங்கம் உண்டு, புல்லிங்கத்துக்கு வேற ஸ்ரீலிங்கத்துக்கு வேற, பவதி அப்படின்னா ஸ்ரீலிங்கம், பவான் அப்படின்னா புல்லிங்கம், புரியுறதா?
பவதஹ நாம கிம் அப்படின்னு கேட்டேனா உன்னுடைய பெயர் என்னன்னு ஒரு நான் மாஸ்குலைன் யாரோ ஒரு மென்ன பார்த்து கேட்கறேன்னு அர்த்தம். பவத்யாக நாம கிம்னு நான் கேட்டேனா நான் ஒரு ஸ்திரீலிங்கம் ஒரு ஃபெமினைனை பார்த்து கேட்கறேன்னு அர்த்தம். புரியுதா? சோ பவந்தம் காதது இது உன்னை நான் சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் தஸ்ய சூச்சனானுசாரம் அத்ர ஆகதவான் அதையேவ விளம்பா இது தசிய சூச்சனானுசாரம். அது இந்த மாதிரி எனக்கு ஒரு சூச்சனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இது கொடுத்துருக்கு. அனுசாரம்னா பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன். அத்ர ஆகத்தவான் ஐ ஹவ் கம் ஹியர். புரியுறதா? அதையேவ விளம்பா இவ்வளவு நடந்திருக்கு அதனாலதான் எனக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய கதையை விடுறது இந்த சசகம். அப்புறம் ஏவம் வா தர்ஹி தம் இதானீம் ஏவ மாரியாமி மாறையாமி ஏவாமி ஏவம் வா அப்படின்னா அப்படியா அப்படிங்கிறது. தர்ஹி தென் தம் இதானிமேவ அந்த தம்முங்கிறது அந்த இன்னொரு இது இது கிரியேட் பண்ணிருக்கே ஒரு சிங்கம் அத இதானிமேவ மாறையாமி நான் இப்பயே கொண்டு விடுறேன் அத அப்படின்னு இது இந்த பாசுரக்கன் சொல்றது. அப்புறம் ச புத்ரஸ்தி புத்ராஸ்தி அதாவது நீங்க வந்து இனிமே வந்து எப்படி அப்படின்னா தம் அப்படின்னா நீங்க அது மேல வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்க நான் சொல்லும் போது எல்லாம் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்களா படிக்கும் போது தம் யாருக்கு போறதுன்னு யோசிப்பேன். சோ தம் அப்படின்னா அந்த இமேஜினரி சிங்கம் தம்னா கம் அப்படின்னு நீங்களே கேள்வி எழுப்பினா அந்த இமேஜினரி சிங்கத்தை இதானிமேவ மாறையாமி இப்பவே கொண்டு விடுகிறேன். சஹ குத்ராஸ்தி பிரதர்ஷயது இது பாசுரகா பிருஷ்டவான். சஹா சஹா அந்த நீ சொல்ற அந்த சிங்கமானது குத்ராஸ்தி எங்க இருக்கிறது? குத்ர பிளஸ் அஸ்தி அஸ்தி குத்ராஸ்தி சவர்ண தீர்க்கம் பிரதர்ஷயது காண்பிக்கப்படட்டும். இது எல்லாமே லோட்டு. இது பாசுரகா பிருஷ்டவான் என்று பாசுர பாசுரகன் அந்த சசகத்தை பார்த்து கேட்டான். சரியா? சசக தம் கூப்ப சமீபம் நீத்வா கூப்பம் பிரதர்ஷிதவான். சசக அந்த முயலானது தம் கூப்ப சமீபம் நீத்வா அந்த அந்த தம்னா தம் பாசுரகம் கூப்ப சமீபம் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் நீத்துவா அழைத்து கொண்டு சென்று கூப்பம் பிரதர்ஷிதவான் அந்த கூப்பத்தை காண்பித்தான் கிணத்தை காண்பித்தது. சரியா? அப்புறம் பாசுரகஹ தத்ர ஜலே ஆத்மனஹ பிரதிபிம்பம் திருஷ்ட்வா க்ரோதேன கர்ஜிதவான். பாசுரகஹ அந்த பாசுரகங்கிற சிங்கமானது தத்ர அங்கு ஜலே ஜலத்தில் ஆத்மனஹ பிரதிபிம்பம் தன்னுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் அதை பிரதிபிம்பம்னா ரிஃப்ளக்ஷன் திருஷ்ட்வா பார்த்துவிட்டு குரோதேன கோபத்தினால் கர்ஜிதவான் ஹி ஸ்டார்டட் ரோரிங். புரியுதா? அப்புறம் கூபாத் இதோ அபி உச்சைஹி பிரதித்வனி ஆகதஹ. கூபாத் கூபத்திலிருந்து அந்த கிணத்திலிருந்து இதோபி உச்சைஹி இதை விட ரொம்ப சப்தமாக பிரதித்வனினா எக்கோன்னு அர்த்தம். துவனினா சவுண்டு பிரதித்வனினா எக்கோ கேட்டது ஆகதா. ஏன்னா இது கத்துறது கூப்பத்தை பார்த்துட்டு அந்த கூப்பத்துல இருந்து பிரதித்வனி எக்கோ வருது. அது அது அந்த கர்ஜனையும் பயங்கரமா இருக்கு. அப்புறம் பாசுரக தம் பிரதிபிம்பம் மேவ ஆத்மனஹ பிரதி ஸ்பர்தினம் மத்வா தம் மாரயித்தும் தஸ்ய உபரி ஆக்ரமணம் குர்வன் கூபே பதித்வா ஜலே நிமக்னஹ மிருதஸ்வ ஆசீத். பாசுரக அந்த பாசுரகனானது தம் பிரதிபிம்பமேவ அந்த பிரதிபிம்பத்தையே அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜையே ஆத்மனக பிரதிஸ்பர்தனம் தன்னுடைய ஒரு பிரதிஸ்பர்தி அப்படின்னாலே காம்படிட்டர்னு அர்த்தம். தனக்கு போட்டியாளராக இது இன்னொன்னு வந்துருத்து சிங்கம் அந்த காட்டுக்கு அப்படின்னு நினைச்சுண்டு ஸ்பர்தின் ஸ்பர்தினம் அப்படிங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஆத்மனக பிரதிஸ்பர்தினம் தன்னுடைய ஒரு காம்படிட்டராக அதை அப்படியாக மத்வா நினைத்து கொண்டு தம் மாரயித்தம் அதை கொள்வதற்காக தஸ்ய உபரி அந்த தஸ்ய உபரினா கஸ்ய உபரி அந்த இல்யூஷன் இது சிங்கம் இது இல்யூஷன் இல்ல அது என்னோட ரிஃப்ளெக்டட் இமேஜ். ஆக்ரமணம் குர்வன்னு ஆக்கிரமணம் குருவன்னு அட்டாக் பண்ணிண்டு கூப்பே பதித்துவா கூப்பத்தில் விழுந்து விட்டு ஜலைய நிமக்னக ஜலத்துல மூழ்கிட்டு மிருதஸ்ட ஆசிட்டு செத்து போயிடுச்சு. சரியா? நிமக்னக அப்படின்னா அப்படியே உள்ள அப்படியே இம்மர்ஸ் ஆயிடுச்சு உள்ள போயிடுச்சு. சரியா? அப்புறம் தத்தக பரம் சர்வே மிருகாக நிராதங்கா ஆசன்.
ததப்பரம் அதற்கு பிறகு சர்வே மிருகாகா எல்லா மிருகங்களும் நிராதங்கா அப்படின்னா அவைகளுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக ஆசன் இருக்குது. ஆதங்கம் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கும், அடுத்த க்ஷணம் என்ன ஆகுமோ, அந்த நிராதங்கான அந்த ஆங்ஸைட்டி போயிடுச்சு. அப்படியாக நிராதங்காக ஆசன், சரியா? அது மிருகாக அட்ஜெக்டிவ் அந்த வார்த்தை. இது சசகாக சர்வே தத்ரைவ கசியச்சித் ஜலாஷயஸ்ய சமீபே ஏவ சுகம் நிவசந்தி ஸ்ம. சசகாக அந்த முயல்கள் சர்வே எல்லோ எல்லாவற்றுமே தத்ரைவ அங்கேயே கசியச்சித் ஏதோ ஒரு ஜலாஷயஸ்ய சமீபே ஏரியினுடைய பக்கத்தில் ஏவ சுகம் நிவசந்தி ஸ்ம, ரொம்ப சுகமாக வசந்தி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம், நிவசந்தினா லிவிங், வசிச்சுட்டு இருந்தது, சரியா? அதான். அப்புறம் ஏவம் கஷ்டித் காலஹ கதஹ, இன்னொரு இன்சிடென்ட் இருக்கும். ஏவம் கஷ்டித் காலஹ கதஹ, இந்த மாதிரி. சோ நவ் த அனிமல்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி டார்ச்சர் ஆஃப் த லைன். இப்ப வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு? கதாச்சித் அனாவிருஷ்டி ராசி. அதுக்கப்புறம் அனாவிருஷ்டி அப்படின்னா மழையே பெய்யல, மழையே இல்லாம இருந்தது. அனாவிருஷ்டி, விருஷ்டினாலே மழை, அனாவிருஷ்டினா மழை பெய்யாத பெய்யாத இருந்தது. அப்போ அனாவிருஷ்டி பிளஸ் ஆசீத், அங்க அந்த விசர்க்கமானது ரகாரமா போயிருக்கு, சரியா? அப்புறம் தற்காரணத்த வனே சர்வே ஜலாசயாக சுஷ்காக ஆசன். தற்காரணத்த அந்த காரணத்தினால மழை பெய்யாத காரணத்தை, தற்காரணம்னா என்ன, கிம் காரணம், அனாவிருஷ்டி காரணேன்னு அர்த்தம். அனாவிருஷ்டி மழை பெய்யாத காரணத்தினால் வனே காட்டில் சர்வே ஜலாசயாக எல்லா ஏரிகளும் சுஷ்காக ஆசன் அப்படின்னா அப்படியே வத்தி போயிடுது. சுஷ்கம்னா ட்ரை, சுஷ்கா இதுல இருந்தா சுக்குங்கிற வார்த்தை இதுல இருந்தா வந்தது. இஞ்சி வந்து வெட்டா இருக்கும், இந்த ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுக்கு தானே, சுஷ்காக அப்படின்னா காஞ்சி போனேன்னு அர்த்தம், சரியா? சத் வனே சர்வே ஜலாசயாக எல்லா ஏரிகளும் சுஷ்காக காய்ந்ததாக ஆயசன் இருந்து விட்டன. அப்புறம் கேவலம் சசகானம் ஜலாசயே ஏவ ஜலம் ஆசி. சோ வனத்துல இருக்கிற ஒரே எக்கச்சக்க ஏரிகள் எல்லாமே வத்தி போயிடுத்து. இந்த ராபிட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த முயல்கள், இவைகள் கிட்ட இருக்கின்ற, இவைகள் வசிக்கிற இடத்துல இருக்கிற ஜலாசயம் அந்த ஏரியில தான் ஜலம் ஆசீது, அங்க மாத்திரம்தான் ஜலம் இருந்தது. அப்புறம் என்னாச்சு? தஸ்மின் வடே மகான் கஜயூத ஆசி. தஸ்மின் வனே அந்த வனத்தில் மகான் ஒரு பெரிய கஜ, கஜனா யானை, யூத்தம்னா கூட்டம்னு அர்த்தம், யானை கஜானாம் யூதா கஜயூதா, கஜங்களினுடைய கூட்டம், சரியா? யூதபஹான்னு வரும், யூதபஹான்னு வந்ததுன்னா கஜயூதபஹ அப்படின்னா கஜராஜான்னு அர்த்தம். ஏன்னா யூதானாம் பாதி, அந்த யூதத்தை யாரு காப்பாத்துறாளோ அவன் வந்து கஜராஜா, இல்லையா? சோ கஜயூதா அப்படின்னா யானை கூட்டம்னு அர்த்தம், ஹர்ட்ஸ் ஆஃப் எலிஃபென்ட், அது கஜ கஜயூத ஆசீத் இருந்தது. அப்புறம் தஸ்ய ச ராஜா சதுர்தந்த இதி ஆசீத். இங்க இந்த ராஜா பாசுரகன் முடிஞ்சாச்சு, இப்ப அந்த யானைகளினுடைய ராஜா பேர் என்னன்னா சதுர்தந்தன். சதுர்தந்தன் இஸ் அ நேம் ஆஃப் an elephant. கஜயூத கஜயூத ஜலம் ஜலமனிஷ்யம் அன்விஷ்யம் விஷ்யன் கிடைக்கல அப்படின்னு. கஜயூத அந்த யானை கூட்டமானது ஜலம் அன்விஷன்னு அன்விஷன்னு ஜலத்தை தேடி தேடி அர்த்தம், சத்ரு பிரத்யத்துல இருக்கு, தேடி தேடி ஏதத்து ஜலாசய சமீபம் ஆகச்சது, இந்த ஜலாசயத்தினுடைய சமீபம் வந்துடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. சோ இங்க என்ன வேர்ட் இருக்கு? சோ ஜலாசய சமீபம் ஆகச்சது, சரியா? இதான் இங்க ஜலாசய சமீபம் ஆகச்சது. ஜலம் திருஷ்ட்வா சந்துஷ்டாஹ கஜாஹ ஜலே சமக்ரீடன்.
இங்க இன்னொரு வேர்டு ஏத்தத்து இருக்கு பாருங்க, இதை விட்டுட்டேன் நான். ஏத்தத்து ஜலாசயம், அந்த ஏத்தத்துல இருக்கிற தகாரம் வந்து சந்தியில வந்து ஜகாரமா மாறிடும். ஏதத் ஜலாசய சமீபமாகச்சது தத்ர அங்கு யதேஷ்டம் அப்படின்னா, யதேஷ்டம் தமிழ்லயும் இருக்கு இந்த யூசேஜ், சம்ஸ்கிருதத்துல இருந்து எடுத்துட்ட வார்த்தைகள் இதெல்லாம். யதேஷ்டம் அப்படின்னா இஷ்டத்தோட, எவ்வளோ திருப்தி எவ்வளோ திருப்தி ஆகுமோ அந்த அளவுக்கு ஜலம் திருஷ்டுவா, ஜலத்தை பார்த்து விட்டு சந்துஷ்டாக கஜாகா சந்தோஷமடைந்த கஜங்கள் ஜலே சமக்ரீடனு அப்படின்னா, தே ஸ்டார்டட் பிளேயிங் இன் தி வாட்டர். ஓகேவா? ததஹ உபரி ஆகத்ய, இங்க வந்து சமக்ரீடனுங்கிறது லங்குல இருக்கு சரியா, சம் பிளஸ் கிரீடுங்கிற தாத்து, அக்ரீடன் அக்ரீடத் அக்ரீடதாம் அக்ரீடன். ஓகேவா? கஜாஹா அக்ரீடன், சம்ங்கிறது உபசர்க்கம். அதுக்கப்புறம் ததஹ உபரி ஆகத்ய இதஸ்ததஹ சமச்சரன். ததஹ உபரி ஆகத்ய, அதுக்கு மேல வந்துட்டு இதஹ ததஹ இங்கேயும் அங்கேயுமாக, இதஸ்தத அப்படிங்கிறது இந்த இடத்துல இதஹ அப்படிங்கிற விசர்க்க இடத்துல உங்களுக்கு சகாரம் ஆயிருக்கு விசர்க்கம். இதஸ்ததஹ இங்கேயும் அங்கேயுமாக சமச்சரன் அப்படின்னா மூவ் பண்ணிட்டு இருக்குது, அச்சரன் அச்சரத் அச்சரதாம் அச்சரன், அது சம்ங்கிற உபசர்க்கத்தோட இருக்கு. சம்யக் அச்சரன் அர்த்தம், நன்றாக சஞ்சாரம் பண்ணிடுச்சுன்னு அச்சம் அர்த்தம். அதுக்கப்புறம் தேஷாம் சஞ்சாரனே சஞ்சாரேன தேஷாம் பாதாத் கஜயூதானாம் கரெக்ட், கஜயூதானாம் சஞ்சாரேன, அந்த கஜயூத்தங்களினுடைய கஜ கூட்டத்தினுடைய மூமெண்ட்னால சஞ்சாரேன மூமெண்ட்னால தேஷாம் அந்த கஜயூத்தத்தினுடைய யூதானாம் பாத ஆகாதேன அப்படின்னா கால்னால அடிக்கப்படுறது. கஜம் வந்து தம்மு தம்முன்னு குதிக்க வேணாம், நடந்தாலே போறோம் இடம் ஆடும் இல்லையா, அந்த பாதத்தினுடைய ஆகாதம்னா அடி, அடிக்கிறதுனாலையும் அந்த ஸ்டெப்ஸ்னாலையும் கேசாஞ்சித்து சசகானாம் சில முயல்களினுடைய பாதாகா பக்னாகா அவைகளினுடைய கால்கள் உடைந்து விட்டன. இது மேல பார்த்தா என்ன ஆறுது முயல், அவைகள் எல்லாம் அதனுடைய பாதங்கள் எல்லாம் வந்து உடைஞ்சு விடுத்து. அதுக்கப்புறம் நசுங்கி புனக கேசாச்சித் கட்டையக பக்னாக, சில முயல்களுக்கு என்ன ஆச்சு, கட்டி கட்டி பிரதேசம்னா வேஸ்ட் நடக்கும் அந்த கட்டிகி. இந்த கட்டிகி சப்தம்ங்கிறது புல்லிங்கத்திலயும் இருக்கு ஸ்ரீலிங்கத்திலயும் இருக்கு சரியா, இந்த கட்டி கட்டையா அப்படிங்கிறது புளூரல்ல இருக்கு, பிரதம விபக்தி பகுவச்சனம். சோ கட்டையா பக்னாகா இவைகளினுடைய அந்த கட்டி பிரதேசம் வேஸ்ட் ஆனது உடஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்யே கேச்சித் மிருதா மிருதா மிருதாக, சிலவைகள் வந்து செத்து சரியா. சோ இங்க வந்து கேசாஞ்சித்துன்னு சொல்லும் பொழுது இது வந்து கேசாஞ்சித்து, கேஷாங்கிறது சப்தமி சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு, இட் குவாலிஃபைஸ் சசகானாம். அதே மாதிரி கேசாஞ்சித்து திருப்பி இந்த சசகத்தை தான் சொல்றது சசகானாம். இங்க வரும்போது இது வந்து பிரதமா விபக்தியில சொல்றான், அந்நியே கேச்சித்து சசகாக மிருதாகனு அர்த்தம், சிலவைகள் செத்து போய்விட்டன நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா மாதிரி. திருப்பி தேர் நாட் ஹி இஸ் நாட் ரிப்பீட்டிங் தி வேர்ட் சசகா. அப்புறம் யதா கஜ கஜாஹ ஸ்வா ஸ்வநிலயம் கதாஹ ஸ்வநிலயம் கதாஹ ஸ்வநிலயம் கதாஹ ததா சர்வே சசகாஹ சம்பூய மந்த்ரா மந்த்ராலோசனம் கிருதவந்தஹ. யதா கஜாஹ, எப்பொழுது இந்த கஜங்கள் ஸ்வநிலயம் கதாஹ தன்னுடைய, இங்க வந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு எல்லாம் அந்த கஜங்கள்லாம் நல்லா ஜலக்கிரீட பண்ணிட்டு ஜலத்தை குடிச்சுட்டு முயலனுடைய இடுப்பையும் காலையும் உடைச்சுட்டு போயிடுத்து. ஸ்வநிலயம்னா தன்னுடைய வீட்டுக்கு கதாகா ததா, அப்பொழுது சர்வே சசகாகா எல்லா முயல்களும் சம்பூய அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு அர்த்தம். பூங்கிற தாத்து சம்ங்கிற உபசர்க்கம், சம்பூயங்கிறது லெப்புல இருக்கு. மந்திராலோசனம் கிருத்தவந்தா, எப்படி வந்து இத இது பண்ணலாம் டேக்கிள் பண்ணலாம்னு மந்திராலோசனம் பண்றது அப்படின்னா தே டிஸ்கஸ் எல்லாம் வந்து ஆலோசனை பண்றதுன்னு அர்த்தம் சரியா. கிருதவந்தக அப்படிங்கிறது உங்களுக்கு சசகாஹாக்கு புளூரல்ல போறது, சிங்குலரா இருந்தா கிருதவான் தவத்து. அப்புறம் கஜானாம் ஆகமனம் நிரோதம் உபாயம் சிந்தித்தவந்தக,
கஜானாம் ஆகமனம் நிரோத்தும், கஜங்களனுடைய ஆகமனம்னா என்ட்ரி வருகை, அந்த வருகையை நிரோத்தும் அப்படிங்கிறது தடுக்கிறதுன்னு அர்த்தம். ருத்துங்கிற தாத்து உங்களுக்கு வந்து அதுல வந்து லட்டு பார்த்தேன்னா இது வந்து உபயபதி, உங்களுக்கு வந்து ருணத்தின்னு வரும், ருணத்தி ருந்தா ருந்தந்தி அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆப்பனை பதத்துல ருண்டே ருந்தாதே ருந்தத்தே ருந்ததே அப்படின்னு வரும். சரியா? சோ இங்க இதோட வந்து நிருத்தம் அப்படின்னா தடுக்கப்படணும்னு அர்த்தம். நிரோத்தும் அப்படின்னா கட்டுப்படுத்துறதுக்கு உபாயம் சிந்தித்தவன்தக, ஒரு ஐடியாவை ஒரு பிளானை யோசிச்சது. எது? சசகாகா, சசகாகா சிந்தித்தவன்தக, சசகங்கள் யோசித்தன. சசகஹ சிந்தித்தவான், சசகௌ சிந்தித்தவந்தௌ, சசகாகா சிந்தித்தவந்தக. எல்லாம் தவத்து சிங்குலர் டியூவல் ப்ளூரல் சொன்னேன். சோ கஜானாமாக நவுனம், யானைகளினுடைய வருகையை நிரோத்தும் தடுப்பதற்காக உபாயம் சிந்தித்தவந்தக. நிரோத்தும்ங்கிறது தும்னந்தத்துல இருக்கு, ஒரு ஐடியா ஒரு பிளான யோசித்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், தமுபாயம் தாரியே அன்வேதும் லம்ப கர்ணம் நாம சசகம் நியுக்தவந்தக. தம் உபாயம், அந்த பிளான வந்து காரிய அன்வேத்தும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, எக்ஸிக்யூட் த பிளான் என்ன அப்படின்னா அன்வேத்தும்ங்கிறது திருப்பி உங்களுக்கு வந்து தும்னந்தத்துல இருக்கு. லம்பகர்ணம் நாம, லம்பகர்ணம்னு பேர் உள்ள ஒரு சசகம் ஒரு முயலை நியுக்தவந்தக அப்பாயிண்ட் பண்ணது. எது? இந்த சசக கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து நியுக்தவந்தகன அப்பாயிண்டட்னு அர்த்தம். தே ஆல் காட் டுகெதர் and they decided to appoint Lambakarna to execute the plan. They need somebody to execute illaya. Inda Lambakarna yaarna nama singathoda velaiditta adhudan Lambakarna ha appadinaale lambam na neenda nu irukum, karna na kaadu, neenda kaadu dhaan muyalukku irukum illaya. Adha purvam api sa eva swabuddhi kaushalena simham அமாரயத்து. நான் சொன்னதே சொல்றா, பூரமபி முன்னாடியும் கூட சகையேவ அந்த லம்பகர்ணனே தான் சுவ புத்தி கௌசலேன தன்னுடைய ஒரு புத்தி சாமர்த்தியத்தினால சிம்ஹம் அமாரயத்து சிங்கத்தை கொன்றது. சரியா? அப்புறம் லம்பகர்ணஹ அனந்த அனந்தராதினே அனந்தர தினே அனந்தர தினே கஜானாம் ஆகமன ஆகமன மார்க்கே ஸ்திதவான். லம்பகர்ணஹா இந்த முயலானது அனந்தர தினே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிது அப்படின்னா கஜானாம் ஆகமன மார்க்கே யானைகளினுடைய அந்த வரும் வருகிற பாதையில், ஆகமனம்னா வருகிற, மார்க்கேனா பாதை வழி, வழியில் ஸ்திதவான் நின்றது. இதுக்கப்புறம் நானே படிச்சு விடுறேன். யதா சதுர்தந்தஹ ஸ்வயூதேன சஹ ஆகச்சதி ஸ்ம ததா லம்பகர்ணஹ உக்தவான். யதா எப்பொழுது சதுர்தந்தஹ அந்த யானை தலைவன் ஸ்வயூத்தேன தன்னுடைய கூட்டத்தோடு கூட, யூத்தேன சக சக வந்தா திருத்தியா விபக்தி, யூத்தத்தோடு கூட அந்த கூட்டத்தோட ஆகச்சதி ஸ்ம வருகிறதோ, ததா லம்பகர்ணஹ உக்தவான், ததா அந்த லம்பகர்ணஹ சொல்லித்து என்ன, போ துஷ்டகஜ கிமர்த்தம் ஏவமத்ர ஆகச்சசி ஏஷ பகவத சந்திரஸ்ய ஜலாசய அத அத்தன ஆகந்தவியம் இது. அது சொல்லித்து, ஹே போ, போனா சாருங்கிற அர்த்தம், போ துஷ்டகஜ, ஏ பொல்லாத யானையே, கிமர்த்தம் ஏவம் அத்ர ஆகச்சசி, ஏன் இப்படி நீங்க வந்துற, ஏவம் அத்ர ஆகச்சசி, மூணு பதம் இருக்குங்க, ஏவம் அத்ர ஆகச்சசி. சரியா? ஏவம் பிளஸ் அத்ர, ஏவம் அத்ர, அத்ர பிளஸ் ஆகச்சசி, அத்ராகச்சசி. ஏஷா பகவதஹ சந்திரஸ்ய ஜலாசய, இது பகவானான பகவான் பகவந்தௌ பகவந்தஹ, பகவந்தம் பகவந்தௌ பகவதஹ, பகவதா அப்படி போகும் சப்தம், இது பகவதஹ அப்படிங்கிறது சஷ்டி ஏகவச்சனம். பகவதஹ சந்திரஸ்ய, பகவானான சந்திரனுடைய ஜலாசயம்னா ஏரி. திஸ் இஸ் த லேக் தட் பிலாங்ஸ் டு த லார்ட் மூன், சந்திரன். சரியா? அத அந்த காரணத்தினால் அத்தன ஆகந்தவியம், ந பிளஸ் ஆகந்தவியம், நாகந்தவியம் சவர்ண தீபம், அந்த காரணத்தினால் இங்கு வரக்கூடாது. இது சதுர்தந்தஹ பிருஷ்டவான், பவான் கஹ, சதுர்தந்த வந்து இதை பார்த்து கேட்டது, இந்த லம்பகர்ணனை பார்த்துட்டோம், பவான் கஹ நீ யாரு அப்படின்னு கேட்டது. அகம் லம்பகர்ணஹ நாம சசகா, நான் லம்பகர்ணன் பெயர் உள்ள ஒரு முயல். அகம் சந்திரமண்டலே நிவசாமி, நான் சந்திரமண்டலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சந்திரஹ மாம் தூதரூபேண பவதஹ சமீபம் பிரேஷிதவான், சந்திரனானவர் மாம் என்னை தூதரூபேன, தூதம்னா மெசஞ்சர்,
மெசஞ்சர் ரூபமாக பவதஹ சமீபம் உங்களுடைய பக்கத்தில் அனுப்பினான். பிரேஷிதவான்னா சென்ட்னு இருக்கும். ஓகேவா? சரியா இருக்கா? சரியா இருக்கா? நெக்ஸ்ட். ஓகே, சந்திர சந்தேஷம் ஸ்வீகிருத்திய அகமத்ர ஆகத்தவான். சந்திரனுடைய சந்திரசிய சந்தேஷம், சந்திர சந்தேஷம் சரியா சமஸ்தபதத்துல இருக்கு. சந்திரனுடைய சந்தேஷம்னா மெசேஜ், அதை தித்யா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஸ்வீகிருத்திய எடுத்துக்கொண்டு, ஓகேவா, லெப்பில் இருக்கு. கிருங்கிறதா தூ ஸ்வீ அப்படிங்கிறது உபசர்கம் இங்க. ஸ்வீகிருத்திய எடுத்துக்கொண்டு அகம் நான் அத்ர இங்கு ஆகத்தவான். இதி உக்த்வா, இதி பிளஸ் உக்த்வா இத்யுக்த்வா, லம்பகர்ணஹா என்று சொல்லிவிட்டு லம்பகர்ணனானவன் சந்திர சந்தேஷம் இத்தம் ஸ்ராவிதவான், சந்திரனுடைய அந்த சந்தேஷத்தை அந்த மெசேஜ இத்தம் அப்படின்னா இவ்வாறாக, லைக் திஸ்ன்னு அர்த்தம். ஸ்ராவிதவான், ஸ்ராவிதம்னா ஸ்ருதவான் அப்படின்னா கேட்டதுன்னு அர்த்தம் சரியா. ஸ்ராவிதவான்னா கேட்கும்படி செய்தான் அர்த்தம். தவத்துல இருக்கு, புரியுறதா உங்களுக்கு? நான் படிக்கிறேன், நான் படிக்கும்படி செய்கிறேன், நான் கேட்கிறேன், அகம் ஸ்ருணோமி ஆர் அகம் ஸ்ருதவதி, நான் வந்து அகம் ஸ்ராவிதவதி, நான் இன்னொரு தர கேட்கிற மாதிரி செஞ்சேன். ஓகேவா? அப்புறம் பவதாம் கமன ஆகமனேன மம பாந்தவானாம் பீடா பவதி. பவதாம் அப்படிங்கிறது பவதா, பவதோஹோ, பவதாம் ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு, பவத் சப்தம். பவதாம் உங்களுடைய கமனம் அப்படின்னா போறது, ஆகமனம் அப்படின்னா வருகை, உங்களுடைய வருகை போகிறதுனால உங்களுடைய மூமெண்ட்னால மம பாந்தவானாம் என்னுடைய பந்துக்கள் சரியா, பந்தோகோ அயம் பாந்தவா, பாந்தவானாம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு, என்னுடைய பந்துக்களினுடைய பீடா பவதி, பீடானா கிளேஷம் கஷ்டம், யார் ரொம்ப கஷ்டத்துக்கு உட்படுறா நீ வந்துட்டு போறதுனால. இதெல்லாம் வந்து த நியூஸ் ஃப்ரம் சந்திர தேவனா அப்படின்னு இதுவே கதை விடுறது நிறைய. அத்தக பவத்பிஹி இதப்பரம் மற்ற நான் ஆகந்தவியம், அத்தக இந்த காரணத்தினால பவத்பிஹி உங்களால், திருத்தியா விபக்தி பகுவச்சனம் பவத் சப்தம், பவான் பவந்தௌ பவந்தஹ, பவந்தம் பவந்தௌ பவதஹ, பவதா பவத்பியாம் பவத்பிஹி சரியா, திருத்தியா விபக்தி பகுவச்சனம், உங்களால் இதப்பரம் இதுக்கு பிறகு அத்த இங்கு ந ஆகந்தவியம் வரப்படாது சரியா. எதி ஆகச்சதி தர்ஹி ஆகச்சந்தி தர்ஹி தண்டயாமி, நீங்க வந்தேன்னா இந்த வார்னிங் கொடுத்தப்புறமும் நீங்க வந்தேன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன் அப்படிங்கிறது தான் நியூஸா சரியா. சந்திரஸ்ய நாம ஸ்ருத்வா சதுர்தந்த பீதா, சந்திரனுடைய பேரை கேட்ட உடனேயே சுத்வா அப்படின்னு துவாந்தோம், சதுர்தந்த அந்த யானை தலைவனானவன் பீதா பயந்து விட்டான், பயந்து பிடித்து சஹ புருஷ்டவான் கேட்டான், என்ன இதானின் சந்திர புத்திர அஸ்தி, தான் சந்திரன் எங்க இருக்குப்பா அப்படின்னு கேக்குறான். இது சசக உக்தவான் இது இதானின் சந்திர குத்திர அஸ்தி இது சசக உக்தவான், சசகன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு, ஹ்யஹ பவதாம் பாத ஆகாத்தேன விரணிதானாம் சசகானாம் சமாஸ்வாசனாய ஆகத அத்தைவ ஜலாசயே அஸ்தி சொல்றது. ஹ்யஹ அப்படின்னா நேத்தி, எஸ்டர்டே, பவதாம் உங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய பாதாகாத்தேன கால் பட்டதுனால விரணிதானாம் அடிப்பட்ட சசகானாம், இந்த விரணிதானாம்ங்கிறது சசகானாம்க்கு அட்ஜெக்டிவ், ரெண்டுமே சஷ்டி பகுவச்சனம், விரணிதானாம் சசகானாம் அடிப்பட்ட இந்த முயல்களினுடைய சமாஸ்வாசனாய அவைகளை கன்சோல் பண்றதுக்கோசரம், ஆஸ்வாசனம் அப்படின்னாலே கன்சோல் பண்றது, நம்ம தமிழ்லயும் யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையை. ஆகதஹ, ஆகதஹ கஹ, ஆகதஹ சந்திரஹ அத்தைவ, அத்த பிளஸ் ஏவ அத்தைவ இங்கேயே ஜலாசயே இந்த ஜலாசயத்துல இந்த லேக்ல அஸ்தி இருக்கு, ஆகச்சது வாருங்கள், தர்ஷயாமி காண்பிக்கிறேன் இது சரியா. ததஹ கஜம் ஜலாசய சமீபம் நீத்தவான், பிறகு அந்த யானையை ஜலாசய சமீபம் அந்த ஏரியினுடைய பக்கத்துல நீத்தவான் அப்படின்னு அழைத்து கொண்டு சென்றது, தவத்து பிரத்தியத்துல இருக்கு, நயதி நீத்தவான் சரியா. ததா ராத்திரிகி ஆசீத்து, சோ அப்ப வந்து எவ்வளவு புத்திசாலிவர், நன்னா பேசிட்டு ரைட்ல நைட் எல்லாம் அழிச்சு போறது. ததா ராத்திரிகி ஆசீத்து, அப்பொழுது இரவு வந்து விட்டது, இரவு இருந்தது. ஜலமத்தியே சந்திர பிரதிபிம்பம் ஆசீத்து, ஜலமத்தியே த ரிஃப்ளக்ஷன் ஆஃப் த மூன் வாஸ் இன் த லேக், லேக்ல இருக்கிற ஜலத்துல, ஜலமத்தியே அந்த ஜலத்து ஜலாசயத்தினுடைய மத்தியில் சந்திரபிம்பம், சந்திரத்தினுடைய சந்திரனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் இருந்தது.
தத் பிரதர்ஷிய அதை காண்பித்து சசக உக்தவான் சசகனானது சொல்லித்து என்ன அப்படின்னா தத் பிரதர்ஷிய அப்படின்னா தம் பிரதிபிம்பம் பிரதர்ஷியன்னு புரிஞ்சுக்கணும் சரியா அது தத் பிரதர்ஷியன்னு சொல்லிடுவா இந்த தத்துக்கு என்ன அர்த்தம் தம் பிரதிபிம்பம்னு அர்த்தம் பிரதர்ஷிய அப்படிங்கிறது பிராங்கிறது உபசர்க்கம் திருஷ்டு தாத்து லெப்புல இருக்கு சசகஹ உக்தவான் சசகன் சொல்லித்து பஷ்யது பாருங்கள் இதானீ சந்திரஹ தியானமக்னஹ அஸ்தி சோ சந்திரன் எங்க இருக்கு போறது சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது இருக்கு அது ஏதாவது பேச போறதா இல்ல உடனே இது எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னா இதானீம் இப்பொழுது சந்திரஹ தியான மக்னஹ அஸ்தி இப்பொழுது சந்திரதேவனானவன் தியானத்துல மக்னஹ அப்படின்னா ஈடுபட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் எதிசஹ தியானாத்து உத்திஷ்டதி தர்ஹி பவந்தம் தண்டயிஷ்யதி ஏவ எதி ஒரு ஒரு கால் சஹ சந்திரஹ சஹங்கிறது இங்க சந்திரஹ தியானாத்து தன்னுடைய தியானத்திலிருந்து உத்திஷ்டதி தியானாத்து பிளஸ் உத்திஷ்டதி திஷ்டதி அப்படின்னா உட்கார்ந்து நிக்கிறதுன்னு அர்த்தம் சரியா உத்திஷ்டத்தின்னா எழுந்துகிறதுன்னு அர்த்தம் சோ அது தியானாத்து உத்திஷ்டதி தியானத்திலிருந்து எழுந்து விட்டானே என்றால் தர்ஹி எதி வந்தா தர்ஹி வரும் இஃப் அண்ட் தென் தென் பவந்தம் தண்டயிஷ்யத்தேவ உங்களை உங்களுக்கு டெஃபினட்டா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் தண்டயிஷ்யதி அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு லிட்லகாரத்துல இருக்கு தண்டயிஷ்யதி ஏவ சரியா இருக்கா அத சீக்கிரமேவ தாவத்து நடந்து போலாம் இல்ல கச்சத்து இல்ல தாவத்து ஓடிவிடும் தாவனம்ங்கிறது ஓடுறது தாவதிங்கிறது அத்தகா சீக்கிரமேவ தாவத்து வேகமா ஓடிடும் இங்கே இது இது சந்திராது பீதா சதுர்தந்த ஸ்வயூதேன சக ததா தாவிதவான் சந்திராது பீதா பஞ்சமி சந்திரன் கிட்டே இருந்து பீதா சதுர்தந்தா பயந்து போன சதுர்தந்தன் அதுக்கு அப்ஜெக்டிவ் இது ஸ்வயூதேன சக தன்னுடைய அந்த கூட்டத்தோடு கூட சக வந்து திருத்தியா விபக்தியோட வரும் ததா தாவிதவான் அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி விட்டான் அர்த்தம் தாவிதவான் தாவதி இருக்கணும் அதனுடைய தவத்து பிரத்தியம் ஓடி ஓடி விட்டது புனக ந கதாபி தத்ர ஆகத்தவான் புனக மறுபடியும் ந கதாபி எப்பொழுதுமே தத்ர பிளஸ் ஆகத்தவான் அங்கு வரவில்லை தத்ராகதவான் சவர்ண தீர்வம் ஏவம் லம்பகர்ணஹ ஸ்வபுத்தியா சசகானாம் பிராணரக்ஷணம் குர்வன் சிரகாலம் ஆசித்து ஏவம் இவ்வாறாக லம்பகர்ணஹ லம்பகர்ணன்னு பெயருள்ள அந்த சசகஹ ஸ்வபுத்தியா தன்னுடைய ஒரு புத்தி சாமர்த்தியத்தினால திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் அது புத்திஹி அப்படிங்கிறது சப்தம் ஸ்வபுத்தியாங்கிறது திருத்தியா விபக்தி சசகானாம் பிராணரக்ஷணம் முயல்களனுடைய அந்த பிராணனை காப்பாற்றுவதில் காப்பாற்றுவது என்கின்ற ஒரு வேலையை குருவன்னு சிறகாலம் ஆசித்து ரொம்ப நாள் வாழ்ந்தது இதோட இந்த கதை ஓவர் சரியா ஒரு நிமிஷம்